ஹாய்ஸ், வெல்கம் டு அபிலாஷம் டுடே. நம்ம சமையலை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விதத்தில் சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இல்லையா, டேஸ்ட்டாக அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டைம் செஞ்சீங்க, அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எளிய முறையில் டேஸ்ட்டாக இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி சார் நாங்கள் வீடியோ எடுத்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் அபிலாஷம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். பாருங்கள், ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் கறி பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீசஸ் பார்த்திங்கன்னா பெரிய பீசஸ் தான் கட் பண்ணி போட சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் சேர்த்து நல்லா மசாலா போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு. பாருங்கள், கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருந்தேன், எண்ணெய் பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இது நம்ம பர்ஃபெக்ட் ஃப்ரை ஆகிறதுமே இது நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டேன், பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடை சுடாமல் இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். என்ன காஞ்சுமே இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட பார்த்தீங்கன்னா சோம்பு, ஜீரகம். சோம்பு ஜீரகம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். பட்டை கிராம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சமே 1 கொத்து கருவேப்பில. கருவேப்பில் பொறிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுருக்கலாம். வெங்காயம் மருந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிஞ்சி போட்ட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கடைக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மசால் பொடியில் ஆட் பண்ணிக்கிறேன். மசால் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வீட்லேயே அரைச்ச வந்து கறி மசாலா பொடி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மீன் வாங்குவேன், சிக்கன் வறுக்கிறதுக்கு வர போட்டிருக்கோம். அதனால் காரம் வைக்க பிடிச்சவங்களும் நம்ம சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இது 1/2 நிமிஷம் வரும். லோ ஃப்ளேமில் இதை வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தயிரை பாருங்கள் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அப்படியே தயிர் ஆட் பண்ணும்போது திட்டிட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சுற்றி எடுத்துருக்கேன். தயிர் சுற்றி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வதக்கி விட்டுட்டேன். பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் தொட்டில் ஒரு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் வச்சுக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ 10 நிமிஷம் நம்ம ஊசி எப்படியும் மூடி போட்டு வச்சிடலாம். பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டேன். பாருங்கள் சிக்கனில் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நல்லா கொத்தமல்லி தழை வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் இதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அபிலாஷம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.